கேசரி வித்தியாசமா இன்னைக்கு எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னா, 2.5 கப் தண்ணி எடுத்து வச்சிருக்கேன், 1 கப் ரவை எடுத்து வச்சிருக்கேன், 1 கப் சுகர் எடுத்து வச்சிருக்கேன், 1 கப் வந்து இதில் நெய், அப்புறம் இங்கே வந்து முந்திரிய பருப்பு, இங்கே திராட்சை, இங்கே ஃபுட் கலர் எடுத்து வச்சிருக்கேன், இங்கே வந்து ஒரு கொஞ்சம் சால்ட், இங்கே ஏலக்காய் பவுடர். இப்போ நாங்கள் அதை எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்ப்போம். வேன் நல்லா சூடாகிடுச்சு, ஏன்னா 1/2 கப் நெய்யை ஊற்றிப்போம். இல்லை இந்த திராட்சையை போட்டுவோம், திராட்சையை போட்டு நல்லா பொங்கி வரட்டும். இப்போ இந்த கஜூரில் போட்டுவோம், முந்திரிய பருப்பையும் போட்டு பாருங்கள், நல்லா ஒரு பொன்னிறமாக அதை வறுத்து எடுத்துக்குவோம், நல்லா ரோஸ்ட் பண்ணி. இப்போ இந்த ரவையும் இதுலேயே கொட்டி நாங்கள் நல்லா வறுத்து எடுத்துக்குவோம். வாங்க இங்கே பாருங்கள், இப்போ நல்லா இந்த மாதிரிக்கு நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌனாக நல்லா வந்துருச்சு. இந்த நேரத்தில் இந்த ஏலக்காய் பவுடரையும் இதில் போட்டுக்குவோம். அதுக்கு பிறகு இந்த சால்ட், உப்பு, 1 பிஞ்சு இதையும் இதில் போட்டுக்குவோம். போட்டுட்டு அதுக்கு பிறகு இந்த சுகர் இருக்குது தானே, சுகரையும் இதில் கொட்டி இப்படி லைட்டாக கிண்டி விட்டுட்டு கட்டிங்களா. இப்போ இப்படி நல்லா கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு நாங்கள் இப்போ இந்த கலர், ஃபுட் கலரை வந்து தண்ணியில் கலந்து எடுத்துக்குவோம். இப்போ இதை எடுத்து நாங்கள் இதில் ஊற்றிடுவோம். இங்கே பாருங்க, இவ்வளோ அழகான ஓரஞ்ச் கலராக இதில் ஊற்றி இப்போ நல்லா ரவை வேகட்டும். இங்கே எப்படி கலராக எவ்வளோ இதாக நல்லா மினிமினுப்பாக எப்படி இருக்குதுன்னு கேசரி. இப்போ இந்த பதத்தில் வரக்குள்ள நெய்யை வந்து நல்லா சுற்றி வர நல்லா ஊற்றி விட்டுரும். அப்படி எல்லாம் நல்லா இப்போ பாருங்கள் எப்படி நல்லா பிறண்டு எல்லாம் அதில் அந்த சாஸ் பேனில் நிற்காமல், பேனில் நிற்காமல் இப்படி எல்லாம் அதே இழுத்து வந்துருச்சு. பார்த்தீங்களா, நிற்கவே நிற்கலை. இப்படி இங்கே பாருங்கள், இப்படி இருக்கக்குள்ள தான் நாங்கள் எடுக்கணும். இப்போ எடுத்து ஒரு இந்த பாருங்கள், இப்படி ஒரு கிளாஸ் பவுலில், இந்த பவுல் ஃபுல்லாக நான் வந்து நெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ இதை கொட்டிடுவோம், அதில் கொட்டிட்டு இப்போ சமமாக நல்லா தட்டி விட்ருவோம். பார்த்தீங்களா, இப்போ வந்து இப்படி ஒரு சில்வர் டீ ஸ்பூன் எடுத்து அதில் கொஞ்சம் நெய் தடவிட்டு இதை தட்டதை இப்படி சமமாக நாங்கள் தட்டி விட்ருவோம். அப்படின்னா இதில் நல்லா சமமாக எல்லாம் அப்படியே பண்ணியாச்சு. வாவ், எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ கேசரி முடிஞ்சு அடுத்து என்ன பண்ண போகிறோம்னு வாங்க பார்ப்போம். சுவையான கேசரியோட இந்த அழகான ஸ்வீஸ் ரோல் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்ப்போம். பாருங்கள், சுகர் 1 கப், ஃபைன் சுகர், ஐசிங் சுகர் அது 1 கப்பு, வனிலா சுகர், மற்றது மாவு 1 கப், எண்ணெய், பேக்கிங் பவுடர், தண்ணி, சால்ட், வனிலா எசன்ஸ், முட்டை. வாங்க பாதி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ நாங்கள் முதல்ல இந்த மிஷினில் முட்டையை உடைச்சி ஊற்றிக்குவோம். ஒரு 4 முட்டை போல் இப்போ உடைச்சி ஊற்றிக்குவோம். 4 முட்டை, இந்த 4 முட்டையில் 1 கப் சுகரையும் போட்டுக்குவோம். அதுக்கு பிறகு இந்த வனிலா சுகர் 1 பேக்கெட் அதுவும் போட்டு, இந்த சால்ட், பிறகு 3 டேபிள்ஸ்பூன் வந்து தண்ணி, 3 டேபிள்ஸ்பூன் தண்ணி போட்டு இப்போ நாங்கள் இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோம். இந்த மாதிரி இருக்கக்குள்ள இந்த எண்ணெயை ஊற்றிட்டு இதோடய இப்போ பாருங்கள், எண்ணெயை ஊற்றி இப்போ ஸ்லோவாக வந்து பீட் பண்ணிட்டுருக்கு. இப்போ நாங்கள் ஃபுல்லாக ஊற்றுவோம். இப்போ வாங்க, இந்த மாவும், பிறகு இந்த ஃபைன் சுகர்,
பிறகு இந்த பேக்கிங் பவுடர் மூணையும் போட்டேன். அப்ப அந்த மாவு வந்து இப்ப நல்லா சலிச்சு எடுத்தாச்சு. இந்த அளவு அடிச்ச கலவை வந்ததையும் நாங்க வந்து இப்ப பேச்சு மாவு பண்ணிட்டு இந்த அளவு இந்த பபுள்ஸ் வந்ததையும் இப்ப இதை நாங்க மெல்ல கொஞ்சம் கொஞ்சமா கொட்டி ஒரு கரண்டியில கிண்டிக்குவோம். கொட்ட கொட்ட இப்ப பாருங்க எல்லாம் முடிஞ்சுது. இப்போ வந்து நான் ஒரு பேக்கிங் பேப்பர் இங்கே போட்டு வச்சுருக்கேன். இதில் நல்லா இப்போ பட்டரை நல்லா எல்லா இடமும் இந்த பேப்பரில் பட்டர் வந்து நல்லா தடவி எடுத்துக்கோம். இப்போ நல்லா பட்டர் பூசியாச்சு எல்லா இடமும். இப்போ நாங்கள் இதில் ஊற்றிடுவோம். இப்போ வந்து எல்லாம் அப்படி ஊற்றிட்டு சமமாக இப்படி தான் பண்ணணும். மெல்லிசாக தானே இருக்கணும், அது சுற்றுறது தானே, அதனால் இப்படி இருக்குது. இப்போ வந்து ஓவனை வந்து நல்லா ஹீட் பண்ணிக்குவோம். பாருங்க 190 டிகிரியில் 12 மினிட் வந்து 12 நிமிஷம் நாங்கள் பேக் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ இப்போ வந்து இந்த அவனில் வச்சு 12 நிமிஷம் கழிச்சு எடுத்துருவோம். அதான் இப்போ நல்லா 12 நிமிஷம் நல்லா வந்துருச்சு. இப்போ வெளியில் எடுத்துருவோம். இப்போ வந்து நாங்கள் இதை சுற்றி வச்சுருவோம் அப்படி பார்த்தீங்களா. இப்படி வந்து இந்த இப்படி சுற்றி எடுத்து இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். இப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம், முதலாம் இந்த மஸ்கட் ஆயிலை இதில் போட்டு நல்லா ஒருக்கா அடிச்சு எடுப்போம். பீட் பண்ணி இந்த ஐசிங் சுகரை இதில் போட்டுக்குவோம். இப்போ வந்து இந்த வனிலா எசன்ஸை இதில் ஊற்றிடுவோம். இப்போ இதை அப்படி அடிச்சுட்டு இந்த யோகோட்டையும் இதில் போட்டுக்குவோம். யோகோட்டையும் இதில் போட்டு இந்த ஃப்ரிஷ்க்கு இந்த இது க்ரீம் சீஸையும் போட்டு க்ரீம் சீஸையும் இதில் போட்டுவோம். போட்டு இப்போ இதை நல்லா அடித்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவு அடித்து இந்த கலரை எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோமா, இப்போ இந்த ஃப்ரோசன் ரேஸ்பெரியை இதில் போட்டு லைட்டாக ஒரு அடி அடிச்சு விட்டோம். அப்படி லைட்டாக இதை பார்த்தீங்களா இப்போ எப்படி வந்துருச்சுன்னு பார்த்தீங்களா. இப்போ நான் வெளியில் எடுத்துகிட்டேன் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து. இதை வந்து இப்போ நல்லா நாங்கள் எடுத்துக்குவோம் பார்த்தீங்களா. இப்படி நல்லா எடுத்துட்டு இப்போ நல்லா கூல் ஆகியிருக்குது. நாங்கள் செஞ்சு வச்ச ஃபுல்லும் இங்கே இப்போ இதில் மேலே நாங்கள் பூசிடுவோம். இதை கொஞ்சம் எடுத்து நல்லா கொஞ்சம் கிண்டிட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இதை எடுத்து நல்லா இதில் நிறைய போட்டு எல்லா இடமும் படுறாப்புல நல்லா வந்து பூசிடுவோம். இப்போ வந்து இப்படி எல்லாம் ஃபுல்லாக போட்டுட்டு நாங்கள் இதை முதல் சுற்றின மாதிரியே இப்படி மெல்லமாக எடுத்து இந்த மாதிரிக்க இப்படி சுற்றிடுவோம் பார்த்தீங்களா. இப்போ ஐசிங் சுகர் கொஞ்சம் மேலே இப்படி நல்லா வந்து இப்படி எல்லா இடத்துக்கும் அழகா போடுவோம். இப்போ வந்து நல்லா நாங்க இப்படி அழகா இப்படி பண்ணிட்டுக்குவோம். நொசல்ஸ் வச்சுக்கிட்டுருவோம் பாருங்க. இந்த பார்த்தீங்களா எல்லாம் முடிஞ்சுது. மேலெல்லாம் கொஞ்சம் இந்த ரோசஸ்ங்களும் வச்சு டெக்கரேட் பண்ணி அழகா இப்போ கேக் முடிஞ்சு பாருங்க. இன்னைக்கு ஸ்வீட்டோட சேர்ந்து நல்லா அப்படி ஒரு ஸ்ட்ராங் காஃபி ஊற்றி எல்லாரும் குடிப்போம். தம்பி பைத்து கூட்டிட்டு வாங்க. டடி அண்ணா அரவிந்த் குரு எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க. அவங்களாம் வரவே மாட்டாங்க பாருங்க என்னன்னு தெரியாது. வாங்க வாங்கன்னா வீடியோவுக்கு வரவே மாட்டாங்க. எல்லாம் அப்படியே பாருங்க அங்கே இது பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஆனால் வீடியோக்கு வரவே மாட்டாங்க. அங்கே இருக்காங்க இருந்தாலும் எல்லாம் கஃபே குடிக்கிறதுக்கு எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க. இப்போ நான் வாங்க நாங்கள் போயிட்டு கஃபே ரெடி பண்ணுவோம். இப்போ நல்லா பால் காய்ச்சி கோப்பி ஊற்றிக்கோ. ஆ பால் பார்த்தா துர்கா கொஞ்சம் எடுத்துருவோம். பால் பால் இப்போ நல்லா பால் பொங்கி கொதிச்சு வரட்டும். சரி நாங்கள் வச்சு மாதிரி நாங்கள் இப்போ பால் நல்லா கொதிச்சிருச்சு. சுகர் வந்து எல்லாருக்கும் தமாய் போட்டுட்டு இதே கோப்பியை போட்டுவோம். வாங்க நல்லா ஆத்திடுவோம். கேசரி வெட்டி எடுத்துட்டு வந்துட்டேன்.
கேசரி பாருங்க எப்படி வந்திருக்குதுன்னு இங்க பாருங்க நல்லா வந்திருக்கு அப்படி நல்லா இப்ப இப்ப நாங்க கேக் நடிக்கலாம் கேக் ஒன்றும் கேசரி ஒன்றும் எல்லாத்துக்கும் பரிமாறிடுவோம் வந்து அங்க லிவிங் ரூம்ல எல்லாரும் இருக்கிறாங்க அப்ப மெல்லமா மம்மிய மட்டும் கூட்டிட்டு வந்துட்டு ரெண்டே ரெண்டு கேள்வி தக்க ரெண்டே ரெண்டு கேள்வி வந்து கேட்போம் அப்படின்னு சரி டீ டீ குடிங்க மம்மி டீ குடிப்போம் பாருங்க இது சின்ன வகைன்னா அங்க இருந்து கேமரா வீடியோ எடுத்துக்கிட்டு அவர் எல்லாம் பண்ணுவாரு எல்லாம் ஹெல்ப் எல்லாம் பண்ணுவாரு எல்லாம் பண்ணுவாரு ஆனா வீடியோ போற சொல்ல வரவே மாட்டாங்க எல்லாம் லிவிங் ரூம்ல குடிச்சிட்டு இருக்கிறாங்க சூப்பரா இருக்கு மேட்டி சரி கேள்வி இருக்குமா சொல்லுங்க சொல்லுங்க நீங்க வந்து கேளுங்க சாரி கேளுங்க நீங்க வந்து யூடியூப் வீடியோ எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு நினைவு இருக்கா அதுவா அது என்னன்னா orange wow orange ginger shot shot பண்ண நாங்க ரிலேட்டிவ் கே எல்லாத்துக்கும் சும்மா வீடியோ பண்ணி அனுப்புவோம் நாங்க எல்லாம் குடிச்சிட்டு இருந்து அந்த வீடியோ எடுத்து வாக்கல அப்ப இவங்க எல்லாம் சேர்த்து எங்க பிள்ளை எல்லாம் சேர்த்து மம்மி வாங்க இது வந்து நாங்க யூடியூப் அப்லோட் பண்ணுவோம் நான் சொன்னேன் வேணா 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 இது வந்து இல்ல இல்லன்னு பிரிவாதமா இருந்தாங்க சரி உங்க இஷ்டப்படி ஏதோ பண்ணுங்க அப்படின்னு விட்டுட்டேன் அதுக்கு பிறகு நான் சரி அப்படியே விடுவான்றதுக்குள்ள எது சின்ன மகன் வீடியோ எடுத்துட்டு இருக்கிறாரு இவர் தான் ஒன்றொண்டா இல்ல இதுக்கு பிறகு இதை விடாதீங்க மம்மி அது செய்யுங்க அது செய்யுங்க அப்படின்னே ஒன்றொண்டா ஒன்றொண்டா எல்லாம் செய்யுங்கன்ற சரியான ஹெல்ப் ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணிட்டு அவருக்கு படிப்பையும் பார்த்துப்பாரு அந்த மாதிரி நல்லா படிப்பார் எக்ஸாமுக்கு அடுத்து நடந்தாலும் அதையும் படிச்சுட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுலேயும் முன்பரமாக நிற்பார் அப்போ அதை பண்ணிட்டு அப்படியே ஒன்று ஒன்றா பண்ண வாக்கில் இப்போ விடும் அப்படி விடணும்னு அப்போ இப்போ அதுலேயே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது எனக்கு ஒரு ஹாபி எனக்கு அதுலேயும் இதாக இருக்குது அப்போ எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்க மட்டும் பண்ணிக்கிட்டு இருப்போம் அப்படின்னு இப்போ செய்து வச்சுக்கிறேன் கேக் நல்லா இருக்கிறாமே சூப்பர் சரி அடுத்த கேள்வி நீங்க ஐரோப்பால ஒரு பிடிச்ச பிளேசஸ் எது ஐரோப்பாலா ஐரோப்பாலே எனக்கு பிடிச்ச பிளேஸ் அப்படின்னா நாங்கள் ஜெர்மனில் ஐரோப்பா பார்க் போயிருக்கோம் சூப்பர் ஐரோப்பா பார்க்குக்கு போனால் நாங்கள் ஐரோப்பா ஃபுல்லாகவே பார்த்த மாதிரி தான் அவ்வளோ விளையாட்டுகள் அவ்வளோ அந்த மாதிரி இருக்கும் நீங்கள் நான் ஞாபகம் இருக்கா நீங்கள் மீசினர் எல்லாம் நிறைய தடவை போயிருக்கோம் அங்கே போய் போய் வருவோம் இப்போ தான் ரெண்டு வருஷம் மூணு வருஷமாக தான் ரெண்டு வருஷம் இருக்கு ரெண்டு வருஷமாக தான் நாங்கள் போகலை இல்லாட்டி எப்பயும் போயிட்டு வருவோம் அடுத்தது வந்து ஃப்ரான்ஸில் பாரிஸில் ஐஃபில் டவர் பிடிக்கும் அங்கே ரெண்டு தரம் போயிருப்போம் அப்புறம் லண்டனில் லண்டன் ஐ அதுக்கு ஒரு முறை போயிருப்போம் போயிட்டு அங்கே நம்ம ரிலேட்டிவ் இருக்கிறாங்க அவங்ககிட்டையும் போயிட்டு வந்திருப்போம் இட்டாலிக்கு போயிருக்கோம் அப்புறம் ஃப்ரான்ஸ் இதுக்கு போனோம் சாரி ஸ்பெயினுக்கு போனோம் அங்கே அந்த சர்ச்சில் நல்லா பிடிச்சிருந்துச்சு அங்கே போயிட்டு வந்தோம் ஸ்விட்சர்லாந்து ஸ்விட்சர்லாந்து நல்லா இருக்குது நாங்கள் ஸ்விட்சர்லாந்துக்கும் அடிக்கடி போவோம் போயிட்டு வந்திருக்கோம் ஹாலண்டுக்கு போனான்னா சிவா சித்தப்பா வந்த நேரம் ஒரு நாள் முழுக்க பத்தாது நாங்க சுத்தி பாக்குறதுக்கு அவ்வளவு அருமையா இருக்கும் அது பாத்துக்கு Admin, which is your favorite video from Kitchen by Mala? Mine was the chocolate cake which your mom made when it was in summer. In summer? Yeah, in summer. That was my favorite because I like chocolate cake and it's so good and tasty. You tried it? Yeah, I tried it and I gave it to my friends too. They also said they liked it so much. Okay. Yeah. What was your favorite video from your mother's channel, Kitchen by Mala? Favorite video? Yeah. Actually, I like a lot of video.
But what is your favorite? Favorite is that one snow video. It was really romba nalla irundhuchu. That snow video was really really wonderful. I am studying now in that place. I am alone there. So in that time I like to watch my mother's Vipro's videos vandu enakku paaka romba ishtama irukum. ஏன்னா இங்க தீபாவளி ஃபங்க்ஷனோ இல்லாட்டி பொங்கல் ஃபங்க்ஷன் அங்க எனக்கு எக்ஸாம் இருந்து இங்க வந்து நடந்துச்சுன்னா எப்படி வீட்டுல எல்லாம் செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. கொஞ்சம் வீட்டு இருக்கிற மைக்கு இருக்கும், ரொம்ப வீட்டு மிஸ் பண்ண மைக்கு இருக்கும். அதனால அங்க இருக்கிறவங்க தான் ஜாஸ்தியா பாக்குறது. சோ இஃப் ஐ அம் தேர் ஐ வாட்ச் தி மூவிஸ் மோர், சாரி தி வீடியோஸ் மோர். பை, ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கிச்சன் பை மாலா அண்ட் டோன்ட் மிஸ் தி பெல் ஐகான். தேங்க்யூ. பை பை.